அடுத்தடுத்து காவு வாங்கும் உயிர்கள், தீராத ஆண்ணின் ரம்மி மோகம், இளைஞரின் முடிவால் குடும்பமே நிர்கதி. தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கிய ஆண்ணின் ரம்மி மோகத்தால் மேலும் ஒரு உயிர் வரிபோயுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வண்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 28 வயதான ஜெயராமன். இவருக்கு ரஹிமா என்ற மனைவியும் தாய் தந்தையும் உள்ளனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 500,000 ரூபாய் இழந்து கடனாளியாகி உள்ளார். இதனால் விரக்தி அடைந்தவர் தன் குடும்பத்தினருக்கு ஆடியோ ஒன்றை அனுப்பிவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ரஹிமா, அப்பா அம்மா, இது நான் உங்கள் 3 பேருக்கு சொல்கிறேன். நான் பண்ண முட்டாள்தனம், நான் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். அதனால் நான் எங்கேயோ போய் சாக போகிறேன். யாரும் என்னை தேடாதீங்க. தன் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை என கூறியுள்ள ஜெயராமன், ஆன்லைன் ரம்மி விளையாண்டு கடனாளியாகி அதிலிருந்து வெளியே வர முடியாததால் தற்கொலை முடிவை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். என்னோட முடிவு தான் இது. நீங்கள் யாரும் என்ன எதுவும் பண்ணல. நான் தப்பான இது பண்ணிட்டேன். இப்போ கூட 2 லட்ச ரூபா வாங்கி தோற்று போயிட்டேன். அதுலேருந்து என்னால் வெளிவர முடியல. இதனால் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. நான் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போறேன். யாரும் இதுக்கு பொறுப்பு இல்லை, இது நான் மட்டும்தான் பொறுப்பு. ஆடியோவில் தன் மனைவி ரஹிமாவிடம் மன்னிப்பு கோரியுள்ள ஜெயராமன், இதையே நினைத்து கொண்டிருக்காமல் உன் கனவை நிறைவேற்றிக் கொள் என உருக்கமாக கூறியுள்ளார். ரஹிமா, என்ன மன்னிச்சு ரஹிமா, உன் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். இதே நினைச்சிட்டு இருக்காத. உன்னோட ட்ரீம் என்ன, நீ பத்திரமா நல்லபடியா போன, நான் எங்களோட சந்தோஷமா இரு. சரியா, நான் போறேன். என்ன யாரும் தேடாதீங்க. ஆடியோ அனுப்பிய பின்னர் வண்டிபாளையம் ரயில்வே தண்டவாளத்திற்கு சென்ற ஜெயராமன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்துள்ளார். இதை அறிந்த அவரது பெற்றோரும் மனைவியும் கதறி எழுத காட்சி கான்பூரை கலங்க வைத்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெருங்குடி ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 29 வயதான குருராஜன் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்தது. தற்போது ஜெயராமன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆன்லைன் ரம்மியால் அப்பாவி உயிர்கள் அடுத்தடுத்து பறிபோவதை தடுக்க ஒரே வழி, ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்தை தடை செய்ய முடியாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கை தமிழக அரசு துரிதப்படுத்தி ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.